10th standard mathematics coordinate geometry exercise 5.1 question number 8 in a triangle abc mukona abc la p is the midpoint of ab q is the midpoint of bc r is the midpoint of ca p என்பது ab என்ற பக்கத்தினுடைய மையப்புள்ளி q bc என்ற பக்கத்தினுடைய மையப்புள்ளி r என்பது ca என்ற பக்கத்தினுடைய மையப்புள்ளின்னு கொடுத்திருக்காங்க நம்ம PQR என்பது முக்கோணமாக ஃபார்ம் ஆகுது PQRனுடைய குவார்டினேட்டும் கொடுத்துருக்காங்க பினா 11.7 க்யூனா 13.5.4 ஆர்னா 9.5.4 கொடுத்துருக்காங்க நம்மளோட என்ன பண்ண சொல்கிறாங்க நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபைன் த குவார்டினேட் ஆஃப் த வெட்ரேசஸ் ஆஃப் ஏபி அண்ட் சி கேட்குறாங்க ஏபிசி இவற்றுடைய வெட்ரேஸ் கேட்குறாங்க வெட்ட மைய அதாவது வெட்டக்ஸ்னால் உச்சி புள்ளி கேட்குறாங்க முனைப்புள்ளி கேட்குறாங்க இந்த பாயிண்ட்டு ஏனுடைய குவார்டினேட்டு பினுடைய குவார்டினேட்டு சீனுடைய குவார்டினேட் கேட்குறாங்க நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஏபிசி குவார்டினேட் ஏபிசியுடைய முக்கோணத்தினுடைய உச்சி புள்ளிகள் வெட்டக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன் கண்டுபிடிச்ச உடனே ஃபைன் தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிசியினுடைய ஏரியா பிக்யூஆர்னுடைய ஏரியா ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க இதை அந்த சம்மம் வந்து மாணவர்கள் வந்து நிறைய மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸு மேக்ஸ் டீச்சர்ஸு இதுக்கு ஏன்னா ஷார்ட்கட் இருக்கா இப்படி சொன்னீங்கன்னா அந்த மாடல்லே க்வெஸ்சன் கொடுத்தாலும் ஈஸியாக செஞ்சிடணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க எனக்கு சார் இதை வந்து ஈக்வேஷன் மாரி ஃபார்ம் பண்ணி என்னால் சால்வ் பண்ண முடியாத மாதிரி பெருசாக போகுது சார் நீங்கள் பார்த்தவொடனே சொல்லி கொடுத்தீங்க பார்த்தவொடனே அடிஷன் மூலிமா சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் செஞ்சிருவோம் சொன்னாங்க அந்த அடிப்படையில் நான் என்ட்ரன்ஸ் ஐஐடி ஜே எடுக்கிறதுனால இதுக்கான சுருக்கு வழி ஷார்ட்கட் மெத்தட் எனக்கு தெரியும் சப்போஸ் ஏ வெர்டெக்ஸ் எனக்கு வேணும்னா பாருங்களா ஏ வெர்டெக்ஸ் எனக்கு வேணும்னா ஏ வெர்டெக்ஸ் வேணும்னா ஏ குவார்டினேட் வேணும்னா பி குவார்டினேட்டையும் ஆர் குவார்டினேட்டையும் ஆட் பண்ணி க்யூ குவார்டினேட்டால் செப்பரேட் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை அடிஷன் மூலிமா ஆட் பண்ணது மூலிமா ஏ குவார்டினேட்டை கிடைக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் பாருங்களா ஏ குவார்டினேட்டு வேணும் அப்போ பி குவார்டினேட்டையும் ஆர் குவார்டினேட்டையும் ஆட் பண்ணி க்யூ குவார்டினேட்டால் செப்பரேட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் எக்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்துங்க 11.9.5 மைனஸ் 13.5 அதுமாதிரி ஒய் மட்டும் எடுத்துங்க 7.4 மைனஸ் 4 திரும்பி சொல்கிறேன் வெர்டெக்ஸ் ஏ வேணும்னா ஏ குவார்டினேட் வேணும்னா பி குவார்டினேட்டையும் ஆர் குவார்டினேட்டையும் ஆட் பண்ணி க்யூ குவார்டினேட்டால் செப்பரேட் பண்ணும் அப்போ 11 + 9.5 - 13.5 7 + 4 - 4 அப்போ அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது பாருங்கள் அந்த 9.5 - 13.5 இரண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதாவது செப்பரேட் பண்ணால் -4 அப்போ 11 - 4 - 7 அது ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 + 4 - கேன்சல் ஆகிடும் 7 ஏ வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் 7.7 ஏ வெர்டெக்ஸ் வேணும்னா பி வெர்டெக்ஸ்னுடைய எக்ஸ் குவார்டினேட்டையும் க்யூ ஆர் வெர்டெக்ஸ்னுடைய எக்ஸ் குவார்டினேட்டையும் ஆட் பண்ணி க்யூனுடைய எக்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணணும் அதே போல் ஒய் வேணுன்றதுக்கு பீனுடைய ஒய்யும் ஆர்னுடைய ஒய்யும் ஆட் பண்ணி க்யூனுடைய ஒய்யால் செப்பரேட் பண்ணணும் கடிச்சிச்சு பாருங்கள் எல்லா பிள்ளைங்களும் ஈஸியாக புரியும் இப்போ நீங்களே சொல்லிங்க பாருங்களா வெர்டெக்ஸ் பி வேணும்னா குவார்டினேட்டாக பி வேணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் பாருங்கள் 11 - 13.5 ஆறால் செப்பரேட் பண்ணணும் -9.5 பார்த்தோடனே புரியும் ஒய்க்கு 7 + 4 - 4 அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பி சொல்கிறேன் வெர்டெக்ஸ் பி வேணும்னா பிக்யூ ஆட் பண்ணின்னு குவார்டினேட் ஆட் பண்ணின்னு ஆர் குவார்டினேட்டை செப்பரேட் பண்ணணும் அப்போ 11 - 13.5 - 9.5 இது செப்பரேட் பண்ணால் 4 11 + 4 - 15 +4 - 4 கேன்சல் ஆகிடும் 7 அப்போ பி வெர்டெக்ஸ் 15.7 குவார்டினேட்டாக பி 15.7 இதே போல் சி சொல்லுங்க பார்ப்போம் வெர்டெக்ஸ் சி வேணும்னா குவார்டினேட் ஆஃப் சி வேணும்னா க்யூ குவார்டினேட்டையும் ஆர் குவார்டினேட்டையும் ஆட் பண்ணி பி குவார்டினேட்டால் செப்பரேட் பண்ணணும் அப்போ பாருங்கள் 13.5 + 9.5 - 11 4 + 4 - 7 ஈஸியாக இருக்கும் பார்த்தவொடனே எல்லா பிள்ளைங்களும் புரியும் சி வேணும்னா க்யூஆர் ஆட் பண்ணணும் குவார்டினேட்டு தான் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஒய் மைனஸ் ஒய் அவ்வளோதான் இதை பாருங்களேன் 13.5 - 9.5 - 11 4 + 4 - 7 அப்போ பாருங்கள் இங்கே பாயிண்ட்டில் வரதுனால சிரமமாக இருக்கும் பாயிண்ட் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா வச்சுக்க நேராகவே நீங்கள் செய்யலாம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 23 13.5 + 9.5 23 23 - 11 12 + 4 + 4 8
8 minus 7, 1. A vertex, B vertex, C vertex by adding the by addition வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை சால்வ் பண்ணல போல வரல இது மாதிரி எத்தனை சம் கொடுத்தாலும் உங்களால் செய்ய முடியும். போர்டு எக்ஸாமில் கிரியேட்டிவ் கொடுத்தாலும் இதெல்லாம் நாலேஜ், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் ஐஐடி ஜேஇலாம் நீங்கள் டுவெல்த்து படிச்சுட்டு ஐஐடி ஜேஇலாம் எக்ஸாம் இதை பார்த்து உடனே செய்வீங்க. சாருங்க புக்கில் சொல்லி மாடலில் சொல்லி கொடுத்தாலும் அதுவும் கற்றுங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. கற்றல் வந்து நல்லது தான், அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இது நுழைவு தேர்வுக்கு போட்டித் தேர்வுலாம் இந்த ஐடியா பயன்படுத்தி டக்குனு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்தையும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதனால தான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஏபிசி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஏ வெர்டெக்ஸ், பி வெர்டெக்ஸ், சி வெர்டெக்ஸ் கேட்டிருந்தாங்க, கோஆர்டினேட் கேட்டிருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஏபிசியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். 1/2 போட்டுக்கிறேன். ஏ பாயிண்ட் 7.7, பி பாயிண்ட் 15.7, சி பாயிண்ட் 12.1. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிக்கிறேன். இங்கே ஆரம்பித்தோம்னா அதில் முடிக்கணும். 12.1 ஆரம்பித்தா அங்கே முடிக்கணும். 7 A பாயிண்ட் ஆரம்பித்து ஏ பாயிண்ட்டில் எடுத்துக்கினேன். அப்போ இதை வந்து 1/2 போட்டுக்கினேன். 7 மல்டிப்ளை பண்ணுறேன், 15 × 1 மல்டிப்ளை பண்ணுறேன், 12 × 7 மல்டிப்ளை பண்ணுறேன், 3 ஆட் பண்ணுறேன், 148 வருது. மைனஸ் போட்டுக்கிறேன், 2 மல்டிப்ளை பண்ணுறேன், 2 மல்டிப்ளை பண்ணுறேன், 2 மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த அடிஷனையும் இந்த அடிஷனையும் இந்த அடிஷனுக்கு 148, இந்த அடிஷனுக்கு 200 மைனஸ் 206, ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் மைனஸ் 58, 2 டிவைட் பண்ணால் மைனஸ் 24. மைனஸ் வந்து ஏரியா வராது, பரப்பளவு எப்போ மைனஸ் வரக்கூடாது. ஏரியா கண்டுபிடி நெகட்டிவ், ஸோ ப்ளஸ் எடுத்துக்கிறேன். அதே போல் பிக்யூஆர் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். பிக்யூஆர்னா அப்போ 1/2 போடுறேன். பி பாயிண்ட்டு 11.7 எடுத்துக்கிறேன். கியூ பாயிண்ட்டு 13.5 எடுத்துக்கிறேன். ஆர் பாயிண்ட்டு 9.5/4 எடுத்துக்கிறேன். 9.5/4 எடுத்துக்கிறேன். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிக்கிறேன். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் 11 × 4, 13.5 × 4, 9.5 × 7 மைனஸ் கொடுக்குறேன். 7 × 13.5, 4 × 9.5, 4 × 11 வேறு ஆட் பண்ணுறேன். 164.5 வருது, இதை ஆட் பண்ணுறேன். 176.6 வருது, ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறேன். மைனஸ் 12 வருது, 2 டிவைட் பண்ணால் மைனஸ் 6. ஏரியா கனெக்ட் பி நெகட்டிவ், பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏரியா. அப்போ 6. இதிலேருந்து ஒரு கன்க்ளூஷன் கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா பாருங்கள், 24 யூனிட்டு. 24 யூனிட் எப்படி போடலாம், 24 எப்படி போடலாம் பாருங்கள். 24 4 6 போடலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிஜி கொண்டு 4 × 4, 6 என்ன பாருங்கள், 6 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிஜி கொண்டு 4 × ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர், 6 பால் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு எழுதிரும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் அன்பு மாணவர்களே. இதை வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து இதுமாரி என்ட்ரன்ஸு, அது மட்டும் இல்லாமல் இதுமாரி மாடலில் க்ரியேட்டிவாக கொஷின் கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து சால்வ் பண்ணுறது அவங்க சொல்கிற மிட் பாயிண்ட் ஐடியாவெலாம் யூஸ் பண்ணாமல் 2 கோஆர்டினேட்டை ஆட் பண்ணி 1 கோஆர்டினேட்டை செப்பரேட் பண்ணுற மெத்தடை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்குறேன். ஏ பாயிண்ட் வேணும்னா பிக்யூஆர் பிஆர் ஆட் பண்ணி கியூவை மைனஸ் பண்ணணும் கோஆர்டினேட்டை. அதுமாரி பி வெர்டெக்ஸ் வேணும்னா பிக்யூனுடைய கோஆர்டினேட்டை ஆட் பண்ணி ஆர் கோஆர்டினேட்டை மைனஸ் பண்ணணும். அதேமாதிரி சி வெர்டெக்ஸ் வேணும்னா கியூஆர் கோஆர்டினேட்டை ஆட் பண்ணி பி கோஆர்டினேட்டை மைனஸ் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கேன். இது ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு. இதெல்லாம் ஐஐடி ஜேயில் நாங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ஐஐடி ஜேயிலுமே மாடலில் வந்தாலும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பு தேர்வுக்கு இது கண்டிப்பாக அந்த மாடலில் கொஷின் வருதுன்றதுனால இது அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா பயன்பெறுங்க. இந்த மாடலில் கொஷின் வந்தாலும் நல்லா வெற்றி அடைங்க. தேங்க்யூ. வாய்ப்பு கிடைச்சா என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.